எல்லாருக்கும் வணக்கம். விக்னேஷ் பாலிமர்ஸோட தேர்ட் யூனிட் வந்து இன்னைக்கு மாண்புமிகு ஊரகத்துறை அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவர்கள் வந்து இன்னைக்கு திறந்து வச்சார். இந்த ஃபேக்ட்ரி வந்து ஆட்டோமொபைல்ஸுக்கு வந்து ப்ளோ மோல்டிங் பார்ட்ஸ் மோல்டிங் பண்ணி அதை வந்து பெயிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓஇஎம்ஸ் லைக் ஹுண்டாய், டொயட்டா, சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளையன்சஸ் கம்பெனிக்கும் கொடுப்பாங்க, ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்க்கும் கொடுப்பாங்க. இது வந்து எங்களோட தேர்ட் யூனிட். ஃபஸ்ட் யூனிட் வந்து வல்லம்லியாக இருக்குது, அங்கே வந்து எல்லா மோல்டிங் காம்பனன்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொரு யூனிட் வந்து கோவாவில் இருக்குது. இங்கே வந்து இந்த புதுசாக ஸ்டார்ட் பண்ண ஃபேக்ட்ரியில் வந்து 100 பேர் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், ஒரு 250 பேர் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். எங்களுக்கு முன்னாடியே இருக்கிற ரெண்டு யூனிட்ஸில் வந்து ஆல்ரெடி ஒரு 800 பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. எங்களது இன்னொன்று அக்ரோ பேஸ்டு ப்ராடக்ட்ஸும் இருக்குது. சௌக்கியான்னுட்டு ஒரு பிராண்டோட, அந்த பிராண்டில் டெண்டர் கோகோனட்ஸ் இதெல்லாம் சப்ளை பண்ணுறோம். இது வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு டெக்னாலஜிக்கல் பிளாட்ஃபார்ம் வழியாக வந்து அவங்கக்கிட்ட இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி அதையெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம ஒரு இன்னோவேஷனாக பண்ணி ஈஸியாக ஓப்பன் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்து மார்க்கெட்டுக்கெல்லாம் கொடுக்குறோம். இது வந்து வெண்டிங் மிஷின்ஸ் வழியாகவும் இருக்குது. நீங்கள் இதில் எல்லாம் பார்க்கலாமா, மெட்ரோ ஸ்டேஷன்ஸில் எல்லாம் இந்த வெண்டிங் மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும். ஆமாம், இங்கே ஃபேக்ட்ரியில் எல்லாமே வந்து 100% வந்து கொரோனா முகாம் போட்டு எல்லாருக்குமே இன்ஜெக்ஷன் போட்டு டபுள் டோஸ் இன்ஜெக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி யாருமே இல்லைங்க இன்ஜெக்ஷன் போட. இங்கே வந்து ப்ளோ மோல்டிங், இங்கே வந்து காரோட பம்பர்ஸ் இந்த மாதிரி பேக் சைடு இருக்கிற ஸ்பாய்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கண்ணாடிக்கு மேலே ஒரு பார்ட் இருக்கும், அது எனி பிளாஸ்டிக் காம்பனண்ட் மோல்டிங் பண்ணி இங்கே வந்து பெயிண்டிங் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டட் பெயிண்ட் ஷாப். இதெல்லாம் ஆளெல்லாம் நிறைய இருக்க மாட்டாங்க, ஒரு சுவிட்ச் அழுத்தினா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிவிட்டு வெளியில் வரும். அதெல்லாம் செக் பண்ணி பாலிஷ் பண்ணி அதெல்லாம் பண்ணி பேக் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மேன் பவர் வந்து யூஸ் ஆவாங்க. பட் அது பண்ணுறது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணி, இது மோஸ்ட் டெக்னாலஜிக்கல் பெயிண்ட் ஷாப். இதை பார்க்குறவர் வந்து கேடபிள்யூ கிம் அப்படின்ட்டு ஒரு கொரியனை வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம். அவர் தான் இதை இஸ் அ ஜென்ரல் மேனேஜர் இந்த கம்பெனிக்கு. அவர் தான் ஜென்ரல் மேனேஜர். தேங்க்யூ.